நம் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட இந்த வலைதள ஆராதனையில் பங்கெடுக்கும்படிக்கு அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளும் மீண்டும் நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படியாகவும் நம்முடைய செவிகளை திறக்கும்படியாகவும் நம்முடைய இருதயங்களை திறக்கும்படியாகவும் சத்தியத்தை அறிந்து கொள்கிறதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலை கிரியை செய்யும்படியாகவும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் மெய்யாகவே இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே, உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒரு அர்ப்பணமுள்ள ஆராதனையாக எங்களுக்கு இருக்கட்டும் ஐயா. நீர் ஆசீர்வதிக்கிற ஆராதனையாக இருப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் உண்மை மகிமைப்படுத்தும் பொழுது தேவரீர் நீர் அங்கீகரித்து உம்முடைய ஜனத்தினை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் மனதிலே நாங்கள் உணர வேண்டியவைகளை கர்த்தர் உணர்த்து வைப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதானம் இருதயங்களிலே குடிகொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மெய்யான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உம் அண்டையிலே சேருகிற ஜனங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை முழுமையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சில பாடல்களை பாடுவோமாக. தெரிந்த பாடல்கள் இணைந்து எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடுங்கள். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திர சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை வல்லமை கனத்திற்கு பாத்திர சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர் பாத்திரர் இயேசு பாத்திரரே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர் அமேன். பாத்திரர் இயேசு பாத்திரரே. பாடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளி தரும் கண்களோ சுடர் தரும் பாதங்கள் பெருவெள்ள இறைச்சல் சத்தம் பலக்கரம் வல்லமை. ஒளி தரும் கண்களோ கண்களோ சுடர் தரும் பாதங்கள் பெருவெள்ள இறைச்சல் சத்தம் பலக்கரம் வல்லமை. சிறந்தவர் அழகில் சிறந்தவர் துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். சிறந்தவர் அழகில் சிறந்தவர் துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை
கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்தரே சுவே. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்தரே சுவே. ஆவியில் நிறைந்து தொழுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமா நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. சேர்ந்து பாடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. மகிமையும் வல்லமை மகிமையும் வல்லமை வல்லமை கணத்திற்கு பாத்திர சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை வல்லமை கணத்திற்கு பாத்திர சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்த இயேசு பரிசுத்த பாத்திர இயேசு பாத்திரரே. பரிசுத்த இயேசு பரிசுத்த பாத்திர இயேசு பாத்திரரே. ஆனந்தமா நம் தேவனே கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனே கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. ஹல்லேலூயா. ஆனந்தமாய் நம்முடைய தேவனை துதிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காலங்களிலும் அவர் துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென். நம்முடைய துதிகளுக்கு பாத்திரர் அவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கு துதியை கொடுக்கும் பொழுது சந்தோஷத்தால் நிரம்பி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சூழ்நிலைகள் சில நேரம் கடினமாக இருக்கலாம். நாம் பிரச்சனைகளோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். நமக்கு ஒருவேளை இருதயத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை பாடும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக சந்தோஷத்தோடு அதை செய்யும் பொழுது அதிலே ஆண்டவர் அதிக பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதை அப்படியே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற வேளையில் நாம் அப்படியாக சந்தோஷத்தோடு ஆராதிக்கும்படிக்கும், நன்றியுள்ள இருதயத்தோடு ஆராதிக்கும்படிக்கும் கர்த்தர் நமக்கு வேண்டிய பக்குவத்தை நமக்கு தொடர்ந்து கட்டளையிடுவாராக. இன்னும் ஒரு பாடலை பாடலாம். யெகோவா நிஸ்ஸியே எந்த ஜெயக்குடியே உமைக்கு ஆராதனை. அவரே நம்முடைய ஜெயக்கொடி. ஆமேன் சொல்லுவோம். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருகிறதான யெகோவா நிஸ்ஸி. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற பண்ணுகிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யெகோவா நிஸ்ஸியே எந்த ஜெயக்கொடியே உமக்கே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். யெகோவா நிஸ்ஸியே எந்த ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. யெகோவா நிஸ்ஸியே எந்த ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. ஆமென்.
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா கரெக்ட்டா சொல்லிட்டு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா ஜெபத்தின் காரணரே ஆராதனை ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை ஜெபத்தின் காரணரே ஆராதனை ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபத்தின் வீரரே ஆராதனை ஜெபத்தின் வீரரே ஆராதனை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 யெகோவா நிசியே எந்த ஜெய கொடியே உமக்கே ஆராதனை யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பேர் உமக்கே ஆராதனை யெகோவா நிசியே எந்த ஜெய கொடியே உமக்கே ஆராதனை யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை அழகில் உன்னதரே ஆராதனை அனைக்கும் ஆதரவே ஆராதனை பாடுவோம் அழகில் உன்னதரே ஆராதனை அனைக்கும் ஆதரவே ஆராதனை அன்பின் ராஜனே ஆத்துமநேசரே அன்பின் ராஜனே ஆத்துமநேசரே சரோனின் ரோஜாவே ஆராதனை சரோனின் ரோஜாவே ஆராதனை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 யெகோவா நிசியே எந்த ஜெய கொடியே உமக்கே ஆராதனை கரங்களை தட்டி பாடுவோம் யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை யெகோவா நிசியே எந்த ஜெய கொடியே உமக்கே ஆராதனை யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை பிடிவெளி நட்சத்திரமே ஆராதனை பிரகாச பேரொழியே ஆராதனை பிடிவெளி நட்சத்திரமே ஆராதனை பிரகாச பேரொழியே ஆராதனை விசுவாச துவக்கமும் முடிவும் மாணவரே விசுவாச துவக்கமும் முடிவுமானவரே பிரமிக்க செய்பவரே ஆராதனை பிரமிக்க செய்பவரே ஆராதனை பாடுவோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா யெகோவா நிசியே எந்த ஜெய கொடியே உமக்கே ஆராதனை யெகோவாயீரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை சேர்ந்து பாடுவோம் யெகோவா நிசியே எந்த ஜெய கொடியே உமக்கே ஆராதனை யெகோவாயீரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை மாட்சிமை உடையவரே ஆராதனை மசில்லா தெய்வமே ஆராதனை மாட்சிமை உடையவரே ஆராதனை மசில்லா தெய்வமே ஆராதனை மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றிடும் மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றிடும் மகத்துவம் நிறைந்தவரே ஆராதனை மகத்துவம் நிறைந்தவரே ஆராதனை பாடுவோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா யெகோவா நிசியே எந்த ஜெய கொடியே
உமக்கே ஆராதனை. யெகோவாயீரே தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. பாடுவோம், யெகோவா நிசியே எந்த ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவாயீரே தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. அல்லேலூயா பாடுவோமா? அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா நல்ல கரகளை அசைத்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் இருக்கிற இடங்களிலே அப்படியே தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏற்கனவே பாடல்களை பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹாலெலூயா 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 ஹாலெலூயா. ஃபீல் ஃப்ரீ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹாலெலூயா. நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிற அவரை, ஹாலெலூயா, நம்மை ஜெயிக்க வைக்கிற அவர், அழகில் சிறந்தவர், ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் அவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுத்தவர், உழையான சேற்றில் இருந்த நம்மை கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தவர், தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தினவர், நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் நமக்கு அவர் மன்னித்தவர், பாவங்களை எல்லாம் மன்னித்தவர், மீறுதல்களை எல்லாம் மன்னித்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆயிற்காலம் போதாது, ஆயிற்காலம் போதாது அவரை மகிமைப்படுத்த, அவருக்கு நன்றி செலுத்த. அருமையானவர்களை, அதை உணர்ந்தவர்களா இந்த காலை வேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் துதிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா இரே என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். யெகோவா நிசியே என்று நாங்கள் சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா என்று துதிக்கிறோம். யெகோவா ஒசேனு என்று மை துதிக்கிறோம். யெகோவா மெக்காதீஸ் என்று மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே என்று மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களோடு இருக்கும்படிக்கு இறங்கி வந்த இம்மானுவேலரே என்று மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே உங்கள் வாயில கர்த்தர் தருகிற வார்த்தைகளை சொல்லி துதியுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னேன் பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னேன் பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே,
உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறி அத்தனையும் மன்னித்தீரேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இது ஒரு பெந்தேகோஸ்தி ஆராதனை அல்லவா? நம் ஆவியிலும் ஆராதிக்க வேண்டும், கருத்தோடும் ஆராதிக்க வேண்டும், பயபக்தியோடு கூட. ஓ ஸ்தோத்திரம். பயபக்தியோடு கூட தேவனுடைய சமூகத்துல நீங்கள் கர்த்தருடைய மகத்துவங்களை அந்நிய பாஷைகளிலே சொல்லி துதிக்கலாம். அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய மகத்துவங்களை நீங்கள் சொல்லி துதிக்கலாம். ஹல்லேலூயா. கருத்தோடும் நீங்கள் துதிக்கலாம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே எங்கள் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதைகளை அறிந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இரட்சகரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆத்தும நேசரே, எங்கள் ஆத்தும மனவாளரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் நடுவிலே இருக்கிறவரே, எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தி செல்லுகிற ஆவியானவரே, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, வழி இதுவே என்று எங்களுடைய காதுகளிலே சத்தத்தை துணிக்க பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓஷியாவாலா கேரமஹா உரையாங் கேபோஷியா துரவலா கந்தரிலகலவே. எங்களை கைவிடாத கண்மலையா இருக்கிறவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உம்மை நாங்கள் அன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கொடுத்தவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடாதவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு கொடுத்த ஜெயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், சில சந்தர்ப்பங்களில் நீர் அனுமதித்த தோல்விகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில நேரங்களிலே பரிபூரணம் அடைய செய்தீர், சில நேரங்களிலே குறைவுகளின் வழியாக எங்களை கற்றுக் கொடுத்து நடத்தினீர். எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எல்லாவற்றின் நடுவிலும் எங்களை கைவிடவில்லை, உம்முடைய கிருபை எங்களை விட்டு நீர் விலக்கவில்லை, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்கள் மேலே போது இருந்தது, உம்முடைய கண்கள் எங்கள் மேலே போதும் பதிக்கப்பட்டு இருந்தது. ஆண்டவரே, நாங்கள் தடுமாறின நேரங்களிலே, கால்கள் சறுக்குகிறது என்று சொன்ன நேரங்களில் எல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தாழ்வில் நினைத்தவரே, எங்கள் தாழ்வில் நினைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களை உருவாக்கினவரே, ஒன்றுமில்லாத நேரங்களில் எங்களுக்கு வந்து உதவி செய்தவரே, தேற்றுவார் இல்லாத நேரங்களிலே தம்முடைய வார்த்தையினால் ஆற்றி தேற்றினவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பை என்னவென்று சொல்லுவோம் ஐயா, உம்முடைய இரக்கங்களை என்னவென்று சொல்லுவோம். உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாக்கிட்டே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா 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 கிருபையே காலை தோறும் தம்முடைய கிருபையினால திருப்தி ஆக்குகிற ஆண்டவர் அவருடைய கிருபைக்காய் நன்றி செலுத்தும் வண்ணமாக அவர் கிருபை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை. நாம் நிற்பது அவருடைய கிருபை, நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை, நம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை, நாம் உயர்த்தப்பட்டிருப்பது அவருடைய கிருபை, நமக்கு மேன்மை கிடைத்தது அவருடைய கிருபை, நமக்கு நித்திய நம்பிக்கை வந்தது அவருடைய கிருபை, நம் இரத்தத்தால் கழுவப்பட்டது அவருடைய கிருபை, அவருக்கு முன்பதாக நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்திற்கு வந்தது அவருடைய கிருபை, கர்த்தர் நம்மை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தி வருவது அவருடைய கிருபை. ஒன்றிற்கும் நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல, தகுதியற்றவர்களை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால மீட்டெடுத்து சொந்தம் கொண்டாடி பிள்ளை என்று உரிமை கொண்டாடி இம்மட்டும் நடத்தி வருகிற அவருடைய எல்லா கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஒன்றும் இல்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபைது. இந்த அனுபவத்தின் வழியாய் கடந்து வந்தவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க அதை பாடும்படி கேட்கிறேன். நான் அதை கடந்து வந்திருக்கிறேன். ஒன்றுமில்லாத அனுபவங்கள், ஒன்றுமே இல்லை கையில என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைமைகளிலும் கூட அற்புதமான விதத்துல, ஆச்சரியமான விதத்துல, அதிசயமான விதத்துல அவர் தேவைகளை சந்தித்ததை அனுபவித்திருக்கிறேன். நீங்கள் எத்தனையோ பேர் அனுபவித்திருப்பீர்கள். அந்த அனுபவத்தை உணர்ந்து நன்றி செலுத்தும் வண்ணமாக இணைந்து பாடும்படி கேட்கிறேன். அவருடைய ஆச்சரியமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த கிருபை, இதுவரைக்கும் எங்களை தாங்கி வந்த கிருபை, தொடர்ந்து எங்களை நடத்தவும் தாங்கவும் போதுமானது என்பதை அறிந்து உங்களுடைய கிருபையை சார்ந்து கொண்டு இதை பாடுகிறோம். ஒன்றும் இல்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. சேர்ந்து சொல்லுவோம், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மறுபடி ஒரு விசை, கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் நம்மை சூழ்ந்து கொண்ட கிருபை, பலவீனப்பட்ட நேரங்களில் நம்மை பலப்படுத்தி எழும்பி நிற்க செய்த கிருபை. ஓ நம்முடைய நம்பிக்கையை ஒருபோது வெட்கமடைய செய்யாத தேவனவர். ஓர பாபா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தர் அவர். ஹாலேலூயா. நீ கூப்பிடுகிற வேளையில கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார், கர்த்தர் உனக்கு சமீபமாயிருப்பார். அசைக்க முடியாத அளவில் அவர் மீது நீ வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் அவர் வெட்கமடைய விட மாட்டார். ஓ பாலாஷாக்கே சில காலங்கள் அவருடைய வாழ்க்கையில மௌனமாய் இருப்பது போல தெரிந்தாலும் அவர் மௌனமாய் இருப்பதில்லை. உன்னுடைய அடுத்த படிநிலைக்கான ஆயத்தங்களை அவர் திரைமறைவிலே செய்து கொண்டிருப்பதை ஓ ஹல்லேலூயா நீ ஏற்ற காலங்களில் அறிந்து கொள்ள முடியும். ஓ ரிஷி பர ரகர உன்னிடத்திலிருந்து அவர் விலக்கி வைத்தவைகள் எதிர்கால நன்மைக்காக. சிலவற்றை உன் வாழ்க்கையை விட்டு அவர் விலக்கி வைத்திருக்கலாம், அது உன்னுடைய நன்மைக்காக. சில நபர்களை கர்த்தருடைய வாழ்க்கையை விட்டு தூரப்படுத்தி இருக்கலாம், அது உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக. உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு முக்கியம், உன்னுடைய எதிர்காலம் அவருக்கு முக்கியம், உன்னுடைய நித்தியம் எல்லாவற்றையும் மேலாக அவருக்கு முக்கியம். அருமையான மகனே மகளே, ரபா காத்தாரா நம்முடைய நித்தியத்திற்கு வேண்டிய காரியங்களுக்கு ஏதுவாக அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அதே வேளையில் அவர் இம்மைக்கான காரியங்களிலே கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் மாத்திரம் அல்ல, உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் ஆளிகை செய்கிறவருமாயிருக்கிறார். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. ரஹா சீமானா கத்தரலே கபாபா ஹந்தரபா. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே மகனே மகளே. வெளிப்படையாய் பார்த்தபோது யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தான் என்றுதான் தெரியும். அவனுடைய இயற்கையான அனுபவத்தை பார்க்கும் பொழுது அவன் சிறைச்சாலைக்குள்ளே, ஓ அந்த சிறைச்சாலை கம்பிகளுக்குள்ளே அவன் அடைக்கப்பட்டு கிடந்திருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஓ ஸ்தோத்திரம், அந்த ஒரே அதிகாரத்துல பல முறை கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்திருக்கிறீர்களே. இருக்கிற சூழ்நிலைகளில் உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நீ கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் உடைய கூட இருக்கிறாரா, அதுதான் முக்கியம். கர்த்தர் கூட இருப்பாரானால் எந்த சூழ்நிலையும் நம்மை அமிழ்த்தி விட முடியாது. பேதுருவை அமிழ்த்தவில்லையே, லேசா மூழ்குகிறது போல ஒரு அனுபவம் அவனுக்கு வந்தது, அதோடு அப்படியே போகட்டும் என்று ஆண்டவர் விடவில்லையே. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவன் கதறின போது ஓடி வந்து தூக்கி கரம் பிடித்து அவனை தூக்கி விட்ட அதே கரம், படகுக்கு நேராக அவனை நடத்தி சென்ற அதே கரம் இன்றைக்கும் நம்மை நடத்துகிறதற்கு போதுமானதாயிருக்கிறதல்லவா. இம்மட்டும் நடத்தி வந்தவர் உன்னை தொடர்ந்து நடத்துவார் மகனே, இம்மட்டும் நடத்தி வந்தவர் உன்னை தொடர்ந்து நடத்துவார் மகளே. நீண்ட காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. உனக்கு விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் உண்டாகும்படிக்கு, ஜீவ விருட்சம் போன்ற ஓர் அனுபவம் உனக்கு கிடைக்கும்படிக்கு கர்த்தர் செய்தருள்வாராக. இருதயத்தின் இழைப்பை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். நீண்ட காலம் காத்திருந்து விட்டாய்,
அதிக நாட்கள் காத்திருப்புகள் கர்த்தரதை எல்லாம் மாற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் போதுமானவராய் வல்லமுடவராய் இருக்கிறார். நீ அவரை நம்பி காத்திருக்கிறபடியினாலே, அவருடைய வேலைக்கு காத்திருக்கிறபடியினாலே, அவருடைய வார்த்தையின்படி காத்திருக்கிறபடியினாலே, அவருடைய வசனத்தின்படி காத்திருக்கிறபடியினாலே, நீ பொறுமையோடு அவருக்காக காத்திருக்கிறபடியினாலே நீ இந்த காலம் காத்திருக்கிறது. ஒருவேளை இருதயத்தை திளைக்க பண்ணினாலும் ஓ ஜீவ விருட்சம் போன்று நீ விரும்பினது வரும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஓ, அவர் காலத்திற்கு பிந்தி போகிறவரும் அல்ல, காலத்திற்கு முன்பு எதையும் செய்கிறவர் அல்ல. ஏற்ற காலத்திலே காரியங்களை நேர்த்தியாய் நடப்பிக்கிற கர்த்தர். விசுவாசத்தால் கரங்களை விட்டாமே என்று சொல்லுங்கள். அவர் காலத்திற்கு பிந்தி போகிறவரும் அல்ல, காலத்திற்கு முந்தி எதையும் செய்கிறவர் அல்ல. ஏற்ற காலங்களிலே ஏற்ற வேளையிலே காரியங்களை தம்முடைய செயல்களை நேர்த்தியாய் நடப்பிக்கிறவர் அவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை தேற்றி இருக்கிற வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை அப்படியே நாங்கள் ருசித்து இருக்கிறோம். இன்னும் இதுவரைக்கும் உண்மை ருசிக்காதவர்கள், இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், இப்படிப்பட்ட விதங்களில் உண்மை ருசிக்கும்படி செய்வீராக. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. Glory be to Jesus. Hallelujah. 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 To Jesus. Oh, Shahara Baba Nandalabo. Ah, Hallelujah. Ella Tudigana Mahimiyam Ururukke Tharugirom. Engalai Arpanikkirom. Yesuvin Naamathil Pidave. Amen. சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறீர், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
அறிவிப்புகளை கவனிப்போமாக. இந்த நாள் ஆராதனையிலும் பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் ஒரு முறை கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினாலே பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். இந்த காலகட்டங்களிலே வழக்கமாக நாம் செய்து வருகிறபடி ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. தொடர்ந்து நாம் ஒருவர் ஒரு ஜபத்திலே தாங்கவும் ஸ்தோத்திரம் ஒருவருக்காக ஒருவர் செய்ய வேண்டிய உதவிகள் முடிந்தவைகளை நாம் செய்யவும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அருமையானவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதாவது 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வருகிற சனிக்கிழமை இருக்கிற 30ஆம் தேதி இருக்கிறதான உபவாச ஜபம், இவையெல்லாம் வலைதளத்தில் இருக்கும். வலைதள ஆராதனையாக வலைதள ஜபமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, June 1 அதிகாலையில் இருக்கக்கூடியதான ஆராதனையும் நமக்கு வலைதள ஆராதனையாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பின்பதாக இருக்கிறதான ஆராதனைகள் அரசாங்கத்தின் அறிவிப்புகளை அனுசரித்து நாம் அதற்கேற்ற விதத்தில் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். அதற்காகவே நீங்கள் பொறுமையோடு அப்படிப்பட்ட அறிவிப்புகளுக்காக நீங்கள் காத்திருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபியுங்கள், தனியாக நேரம் எடுத்து ஜெபியுங்கள், குடும்பமாக நேரம் எடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சில ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் 1-2 காரியங்களை சொல்லும்படிக்கு நான் விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் டாக்டர் ரவி சகரியாஸ் அகில உலகத்திலும் பிரசித்தி பெற்றதான ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியர், அவர் கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர் கடந்து போயிருக்கிறார்கள். அவருடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய ஊழியர், ஆல்மோஸ்ட் அவரை தெரியாத ஊழியர்கள் இருக்க முடியாது. எல்லா ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய செய்திகளும் அவருடைய உபதேசங்களும் அநேக காரியங்கள் பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல் டேவிட் டாசன் என்று சொல்கிற இன்னொரு ஊழியரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர் சேர்ந்திருக்கிறார். 90 வயதில் டாக்டர் ரவிசேகராஸ் 74 வயதில் கர்த்தர் இந்த பாத்திரங்களை மிக வல்லமையாக பயன்படுத்தினார். ஊழியர்களுக்குமே இவர் அநேகமாக பயன்படுத்தினார் என்பதை நான் நினைவில் கொள்கிறேன். ஆகவே இந்த வேளையில் அவர்களுக்காக, அந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, டாக்டர் ரவி ஜெகரியாஸ் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திற்காக, டாக்டர் டேவிட் டாசன் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை அவர்களை ஆறுதல் படுத்தும். அவர்கள் விட்டு சென்ற ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தொடரும்படிக்கு கர்த்தர் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கடந்த வாரத்திலே நமக்கு தெரியும், ஆம்ஃபன் என்கிற புயலினால் பங்களாதேஷ், அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய சில தீவு பகுதிகள், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா ஆகிய மாநிலங்களெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டதான இந்த பகுதிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே, அந்த கடந்த வாரத்திலிருந்து அந்த புயலின் பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்காக, ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரத்தில் அந்த இயல்பு நிலைகளுக்குள்ள கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டியதான எல்லா ஆண்டவரே வசதிகளும் கிடைக்கும்படிக்கு கர்த்தர் செய்வீராக. தேவையான ஷெல்டர், தேவையான ஃபுட், இதெல்லாம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபையாய் மனதிறங்கும்படி ஜெபிக்கிறோம். அடுத்தபடியாக இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சுகம் பெறவும் இது மேற்கொண்டு பரவாதிருக்கும்படிக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். உணவின்றி தங்க வசதியின்றி இருப்பவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அவர்களுக்கு கர்த்தர் கட்டாயம் இரக்கம் செய்ய வேண்டும். அவங்களுக்கு நல்ல காம்பன்சேஷன் கிடைக்கணும். சீக்கிரத்தில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும். இந்த காரியங்களெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் தயவாக ஜெபிக்கும்படி கேட்கிற அன்பின் ஆண்டவரே, சோத்ரம் அப்பா, நாங்கள் வேறு யார் இடத்துல கேட்க முடியும், உம்மிடத்தில் தான் கேட்க முடியும். ஆண்டவரே, இந்த கொரோனாவின் பாதிப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக. இந்த தாக்கத்தை கர்த்தர் குறையும்படி செய்யுங்கப்பா. நான் கடந்த 2 ஜெபித்து வருகிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் வேறு எந்த விதத்திலும் நீர் செய்தால் ஒழிய வேறு எந்த விதத்திலும் எங்களுக்கு அதிலே ஒரு நம்பிக்கை இருக்காது. நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் சபையாராய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் விரைவில் இயல்பு நிலை திரும்பவும் இந்த கொரோனாவின் தொற்று
ஆண்டவரே ஏற்படாமல் அதெல்லாம் முற்றிலும் அழிக்கப்படவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்து வருகிற பாதுகாப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பாதுகாப்பீராக. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே உணவின்றி உறைவிடமின்றி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை நினைத்தருளும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை கர்த்தர் நினைத்தருளுவீராக. அப்படிப்பட்டவர்களுக்கு வேண்டிய காம்பன்சேஷன் கிடைக்கும்படிக்கு கர்த்தர் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் இயல்பு நிலை திரும்பும்படி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இதன் மூலமாக கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்கிறதற்கு எங்களுடைய ஆன்மீக கண்களை கர்த்தர் திறக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிற இந்த மன்றாட்டுகளுக்கு கர்த்தர் செவிமடுத்து உம்முடைய இரக்கங்களின் படியும் உம்முடைய மனதுருக்கத்தின் படியும் கர்த்தர் எங்கள் தேச ஜனங்களுக்கும் எங்களுக்கும் நன்மை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 25 சங்கீதம் 4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 25 சங்கீதம் 4 வசனம். கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இதே வார்த்தையை 27 சங்கீதம் 11 வசனத்திலும் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகள் என்கிற தலைப்பில் இந்த நாளிலே உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அருமை ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே எங்களுக்கு முன்பதாக ரெண்டு விதமான வழிகள் உண்டு. எங்களுக்கென்று நாங்கள் தேர்ந்தெடுக்கிற வழிகள், இன்னொன்று உம்முடைய வழிகள். உம்முடைய வழிகளிலே நாங்கள் பிரயாணிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய வேதத்தின் மூலமாக உம்முடைய வழிகள் எவ்வளோ மேன்மையானவைகள் மேலானவைகள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறதற்கும் விசுவாசிக்கிறதற்கும் வேண்டிய கிருபையும் பக்குவத்தையும் எங்களுக்குள்ளே கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மகிமைப்படும் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வழிகள். சங்கீதக்காரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய தாவீதின் ஜெபங்களில் ஒன்றைத்தான் இந்த வசனத்திலே இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்தோம். அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது 44 சங்கீதம் 19 வசனம் பின்பகுதியில் அவர் சொல்லுகிறார், எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த வாசித்த இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய பாதைகள் என்று இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷனுடைய வழிகள் என்று உண்டு. இது மனிதர்களாகிய நாம நமக்கென்று தெரிந்து கொள்கிறதான ஒரு வழி, அல்லது பல வழிகளாக இருக்கலாம். மனுஷனுடைய வழிகள், அதை குறித்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது மனிதர்களாகிய நாம நமக்கென்று தெரிந்து கொள்ளக்கூடிய வழிகள். நாம் வாழ்கிற விதமும் நாம் அடைய விரும்பும் இடமும் நம்முடைய வழிகளும் ஒன்று கொன்று தொடர்புடையது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கென்று அதே நேரத்தில் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற கர்த்தருடைய வழிகள் என்று உண்டு. அதுதான் கர்த்தருடைய வழிகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷனுடைய வழிகளை காட்டிலும் கர்த்தருடைய வழிகள் முற்றிலும் வேறுபட்டவை. நம்முடைய வாழ்வில் நாம் சுயமாக போக விரும்புகிற பாதைகளுக்கும் போக விரும்பும் விதங்களுக்கும் வித்தியாசமான ஒரு விதத்திலே உயரமான மேன்மையான வகையிலே கர்த்தருடைய வழிகள் அமைந்திருக்கும் என்பதை இந்த நாளிலே நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இதை சொல்லுகிறேன் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் சுயமாக போக விரும்புகிற பாதைகளுக்கும் போக விரும்புகிற விதங்களுக்கும் சற்று அல்ல அதிகம் வித்தியாசமான விதத்திலே கர்த்தருடைய வழிகள் உயரமான அளவில் மேன்மையான வகையில் அது அமைந்திருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகள் ஞானத்தின் வழிகள். நீதிமொழிகளின் புஸ்தகம்
மூன்றாவது அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:17 வாசிக்கும் பொழுது, அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். இந்த இடத்துல ஞானத்தை பற்றி போடப்பட்டிருக்கிறது. 13 ஞானத்தை கண்டடைகிறவனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். இப்பொழுது பார்க்கும் பொழுது இது ஞானத்தின் வழிகள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த வழி கர்த்தருடைய வழியின் தன்மையை காண்பிக்கக்கூடியதான ஒரு வழி என்று சொல்லி நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். இதே நீதிமொழிகள் 2:20 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு அழகான வசனம் இருக்கிறது. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிற காரியம் என்ன? கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், அவர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடியவர்கள், கர்த்தருடைய வழியிலே நடக்க தகுதியானவர்கள், கர்த்தருடைய வழியிலே வழிகளிலே நடக்கிறதற்கு சோத்திரம் பாக்கியம் பெற்றவர்கள், கர்த்தருடைய வழிகளில் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும் என்றால், அவர்கள் நல்லவர்களாக நீதிமான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இப்படி ஒரு காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நாம விளங்கிக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, மனுஷனுடைய வழிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:12 16:25 வாசித்தோம் என்று சொன்னால், இப்படியாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் தனக்கென்று தெரிந்தெடுக்கிற வழி, தன்னுடைய சுயத்திலே அவன் தெரிந்தெடுக்கிற வழி, தன்னுடைய மாம்சத்திலே அவன் தெரிந்தெடுக்கிற வழி, ஓ ஸ்தோத்திரம், சில நேரங்களிலே தங்களுடைய ஈகோவின் மூலமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள், இவைகள் எல்லாம் செம்மையானவைகள் அல்ல. அவைகள் செம்மையாய் தெரிந்தாலும் தன்னுடைய அறிவின்படி அவன் தேர்ந்தெடுக்கிறதான வழி, தன்னுடைய சாமர்த்தியத்தின்படி தேர்ந்தெடுக்கிறதான வழி. ஓ ஸ்தோத்திரம், தன்னுடைய சில பேருடைய வழிகள் எப்படி இருக்கா, சில கிராஃப்டியா சில வழிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுடைய கிராஃப்டினஸ், அவங்களுடைய கன்னிங்னஸ் மூலமா தந்திரமாக, ஓ தந்திர தனத்திலே தெரிந்தெடுக்கப்படுகிற வழிகள், இவைகள் எல்லாம் அவரவருடைய பார்வையிலே செம்மையாக தோன்றினாலும் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட வழிகள் மரண வழிகள். ஆண்டவருக்கு There won't be any life in that. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட மனுஷனுடைய எல்லா வழிகளையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனுஷனுடைய வழிக்கும் கர்த்தருடைய வழிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு, பெரிய அளவிலான வித்தியாசம், நம்முடைய புத்திக்கு எட்டாத அளவில் உள்ள வித்தியாசம், நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பால் பட்ட ஒரு வித்தியாசம். இதை குறித்து ரொம்ப அழகாக ஆவியானவர் ஏசாயாவின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:8-9 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:8-9 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உயரமான வழியை உலக மனிதர்கள் அறிந்து கொள்வதில்லை. கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை அறிந்திராதவர்கள், கர்த்தரை பின்பற்றாதவர்கள் ஒரு காலத்திலும் இந்த மேலான மேன்மையான வழியை அவர்கள் அறிந்து கொள்ளவே முடியாது. இதை குறித்து யோபுவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அழகான ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 24:13 இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் வெளிச்சத்திற்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார் அவர்கள் அவருடைய வழியை மன்னிக்கவும் அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள் என்று அழகாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலக மக்கள் கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தருடைய வழிகளை நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்வது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலவேளையில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. ஆனால் உலக மக்கள் கர்த்தருடைய வழிகளை அறிய முடியாவிட்டாலும்
ஆனால் கர்த்தரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பாக்கியம் அது? தமக்கு பயந்தவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம், நாம் இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தில் தான் இந்த வசனமும் இருக்கிறது. 12 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கரங்களை உயர்த்தாமேன் சொல்லலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக தெய்வ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய வழியை போதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வதற்கும், அதை பற்றி கொள்வதற்கும், அதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறதற்கும் கர்த்தர் இந்த காலைவெளியில் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய வழிகளை குறித்து 3 சாராம்சங்களை உங்களுக்கு சொல்லி உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வழிகள் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் மேலானவைகள். ஏற்கனவே அந்த வசனத்தை வாசித்து விட்டோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களில் நாம் வாசித்த பகுதி தான் அது. உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். மேலான அவரது வழிகளை விளங்கிக் கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முதலாவது நம்முடைய இருதயத்திலே நமக்கு தாழ்மை அவசியம். 2 உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய வழிகளை, மேலான அந்த வழிகளை அறிந்து கொள்வதற்கு முதலாவது நம்முடைய இருதயத்திலே நமக்கு தாழ்மை அவசியம், அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம், பரிச்சயமான ஒரு சம்பவம். 4 அதிகாரத்திலே 43-50 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 43-50 வரையிலான வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே கப்பர்நகூமில் இருந்து ராஜாவின் மனுஷரில் ஒருவன் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு கானாவூரிலே அவர் இருந்த இடத்திற்கு அவரை தேடி வருகிறான். ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அவன் தேடி வருகிறான். என்ன சூழ்நிலை? அவனுடைய குமாரன் மரண அவஸ்தையாய் இருந்தான். வியாதி படுக்கைகளை கிடந்தவன். அவன் எத்தனையோ மருத்துவர்களை, அந்த நாட்களிலே பிரசித்தி பெற்ற மருத்துவர்கள் எல்லாம் அவன் நிச்சயமாக அவன் கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும். நிச்சயமாக எல்லா காரியங்களும் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் ராஜாவின் மனுஷரில் ஒருவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜாவின் மனுஷன் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து கானாவூருக்கு ஏறக்குறை 35 மைல் பிரயாணம் பண்ணி அங்கே வருகிறான். அங்கு வந்து ஆண்டவராக இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வர வேண்டும், என் குமாரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது, இங்கே பார்க்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இயேசு என்ன செய்கிறார்? இவன் நினைக்கிறான் அவனோட கூட கப்பர்நகூமுக்கு வருவார் என்று சொல்லி அவன் நினைத்துதான் அங்கே வருகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். இந்த பர்டிகுலர் பேசேஜ் நான் இப்போ எக்ஸ்போசிஷன் பண்ணலை. நான் இதில் ஒரு சின்ன ஒரு சிறிய அளவிலான ஒரு பிரின்சிப்பிள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படிக்கு தான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அவன் விரும்பினது என்னவென்றால், அவனுடைய வழி, அவனுடைய மனதிலே அவன் வைத்திருந்த வழி என்ன? நான் போவேன், இயேசுவை பார்ப்பேன், இயேசுவினிடத்திலே நான் வேண்டிக் கொள்வேன், அவர் என்னோட கூட புறப்பட்டு வருவார், என்னுடைய வீட்டிற்குள்ளே வருவார், என் குமாரன் மேலே கையை வைத்து அவனுக்கு சுகத்தை தருவார் என்று ஒருவேளை அவன் நினைத்து வந்திருக்கலாம். அவரை அழைக்கும்படியாகத்தான் அவர் வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே பார்த்தால் 47 வசனத்திலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் பிழைத்திருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, நான் என்ன சொல்லுவேன் இதில்? இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு உள்ளே கோபம் வரவில்லை. ஏற்கனவே அந்த கலிலேயர்களுடைய மனப்பான்மையை வெளி உலகிற்கு அடையாளம் காட்டும்படிக்கு அவர் ஒரு வார்த்தையை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதுவும் இவனை சஞ்சலப்படுத்தவில்லை, சலனப்படுத்தவில்லை, கோபப்படுத்தவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாரும் என்று கேட்பவனிடத்தில் நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று குமாரனை கண்ணுக்கெதிரே பார்க்காமல் கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரே என்று அவன் அந்த இடத்துல அவன் கோபித்துக்
கொள்ளவில்லை, தன்னுடைய விசனத்தை அவன் காண்பிக்கவில்லை. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது 50வது வசனத்திலே, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவர் சொன்னவனை கீழ்ப்படிஞ்சு போயிட்டான். நான் ராஜாவின் மனுஷராயிட்டே. இன்னைக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் கனெக்ஷன் கிடைச்ச உடனே ஆட்களுக்கு தலகால் புரியாது தெரியுமா? ஸ்தோத்திரம். இவன் ராஜாவின் மனுஷன். ஹி குட் ஹவ் யூஸ்ட் எனி ஆஃப் ஹிஸ் இன்ஃப்ளூயன்சஸ். என கருமையானவர்களே, தெய்வத்துக்கு அடுத்த காரியத்திலே பக்கத்தில் அருகிலே வரும்பொழுது, ஆண்டவருக்கு அருகிலே வரும்பொழுது, நமக்கு இருக்கிறதான அத்தனை ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸையும் தூக்கி குப்பையில் வைத்து விட்டு வந்தால்தான் அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற முடியும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இவனை பாருங்க, இவனுக்கு ராஜாவின் மனுஷனாக இருந்தாலும் நான் அழைத்து இவர் எப்படி வரவில்லை என்று சொல்ல முடியும்? நான் அழைக்கும்படிக்கு நான் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டு நிற்கிறேன், இவர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்ன பேசுகிறார் என்று சொல்லி எல்லாம் அவன் ஒன்றும் நினைக்கவில்லை, ஒன்றும் பேசவில்லை. அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அப்படியே அவன் திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, அவருடைய வழிகள் எப்படி உயரமான வழிகள் என்று அவர் காண்பித்தார் தெரியுமா? இவனுக்கு தெரியாது இயேசு சமீபத்திற்கும் தூரத்திற்குமான தேவன். இவர் வந்து தொட்டால்தான் சுகம் என்று அல்ல, இவர் வார்த்தையை அனுப்பினாலே போதும், அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இங்கிருந்து சொன்னால், கானா ஊரில் இருந்து சொன்னாலும் போதும், 35 மைல் தொலைவில் இருக்கிற கப்பர் நோகுமிலே அவருடைய வார்த்தை கிரியை செய்ய வல்லமை உள்ளது என்பதை அவன் அந்த நாளிலே அவன் விளங்கி கொண்டான். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இவன் தன்னை தாழ்த்தி அவர் சொன்ன விதமாக அவன் போனான். போன உடனே அவனுக்கு ஒரு ஆச்சரிய காத்திருந்தது. He had a pleasant surprise. Jesus wanted to give him a pleasant surprise by honoring his faith in him and by honoring his humility. ஆண்டவருக்கு சோத்திரம். வீட்டிற்கு போன பிறகு எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று சொன்னால், அங்கே பார்க்கிறோம், நேற்று 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அவர் எவ்வளவு மேலான ஆண்டவர். ஒருவேளை இவன் கூட இவன் பேச்சு இவனுடைய வழிகளுக்கு இசைந்து அவர் வந்திருப்பார் என்று சொன்னால், இன்னொரு 35 மைல் நடக்கிற வரைக்கும் அவன் குமாரன் அவஸ்தைப்பட்டு கொண்டே தான் இருந்திருக்க வேண்டும். இவனுக்கு இயேசுவை பற்றி இவன் மனதில் கேள்விப்பட்டதை விட ஒரு உயர்ந்த ஒரு வெளிப்பாட்டினை இதன் மூலமாக இவன் அனுபவிக்கும்படி செய்தாரே, அதை ஒருவேளை பெற்றுராமல் போயிருந்திருப்பான். ஆகவே தான் சொன்னேன், அவருடைய வழிகள் உயரமான வழிகள், மேலான வழிகள், மேன்மையான வழிகள். ஆண்டவருக்கு சோத்திரம். இது விளங்கி கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 15 வசனம் நமக்கு எல்லாரும் நன்று தெரிந்த வசனம். நாகமான் அவனுடைய குஷ்டரோகத்திலிருந்து அவன் சுகப்படுத்தப்பட்ட அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, 2 வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன். நாகமான் அவன் நினைத்த வழி, அவன் மனுஷ வழி அவன் நினைக்கிறான். நான் இந்த எலிசாவின் இடத்திலே போவேன். அவனுக்கு பெயர் கூட தெரியாது. இஸ்ரேல் ராஜா அனுப்பி வைக்கிறான் இவன். இவன் இடத்துல வந்து கேட்ட பொழுது, இஸ்ரேல் ராஜாவின் இடத்துல வந்த பொழுது அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். நான் லைட்டாக அதில் 2 காரியத்தை மாத்திரம் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இவனுடைய வழி எப்படி இருந்தது, கர்த்தருடைய வழி எப்படி இருந்தது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 15 வசனங்களிலே இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிற வசனங்கள் 10, 11 ஆகிய வசனங்கள். 10வது வசனம், அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இதுதான் கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்த ஒரு மேலான வழி. இவன் ஏற்கனவே என்ன நினைத்து கொண்டு வந்திருக்கிறான், 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய், ஏன்னா இவன் விரும்பின விதத்தில், இவன் மனதில் கற்பனை செய்து கொண்டு வந்த விதத்திலே, இவன் எதிர்பார்த்திருந்த விதத்திலே அங்கு காரியங்கள் நடக்கவில்லை, காரியங்கள் சொல்லப்படவில்லை. எலிசா வெளியே கூட வரலையாம். இவன் தீர்க்கதரிசியை பார்க்கணும்னு வர்றான், எலிசா வெளியே கூட வரல, இவன் முகத்தை கூட பார்க்கல, ஆள்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். How do we handle? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி சில காரியங்களை செய்தார் என்று சொன்னால், என்னுடைய வழிப்படி நடக்கவில்லை, நான் இப்படி தான் அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன், அவர் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன்,
அவர் இப்படி தான் என்னை நடத்த வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். எத்தனை முறை நாம் ஆண்டவரிடத்தில் நாம் அங்கலாய்க்கிறோம், எத்தனை முறை நாம் விசனப்படுகிறோம், மனத்தாங்கல் அடைகிறோம். வேண்டாம் அருமையானவர்களே, நம்முடைய வழிகள் அல்ல, கர்த்தருடைய வழிகள் எப்போதுமே மேலானவைகள். இவன் சொல்லுகிறான் பாருங்க, அவன் புறப்பட்டு போய் வெளியே வந்து தன் தேவனாகிய, அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். எத்தனை நேரங்களில் நான் எனக்குள் கர்த்தர் இப்படி என் வாழ்க்கையில் செய்வார்னு நினைத்திருந்தேன், கர்த்தர் என்னை இப்படி நடத்துவார் என்று நினைத்திருந்தேன், கர்த்தர் எனக்கு இதை தருவார் என்று நினைத்திருந்தேன், கர்த்தர் இந்த பாதையில் கூட்டி செல்வார் என்று நினைத்திருந்தேன், கர்த்தர் என்னை இப்படியாக தான் உயர்த்துவார் என்று நான் நினைத்திருந்தேன். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நம்ம கோபிச்சுக்கொள்றோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என் நினைத்திருந்தேன், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகி ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பி போனான். அப்பதான் பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களை வந்து, எப்பா உனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா நீ செஞ்சிருப்பல்ல, ஆஃப்டர் ஆல் யோர்தானில் போய் ஏழு தரம் முங்கி எந்திரின்னு சொன்னார் அவ்வளவுதானே என்று சொன்ன உடனே இவன் போகிறான். மூழ்கி எழும்பும் பொழுது அவனுடைய மாம்சம் சிறுப்பிள்ளையின் மாம்சம் போல மாறினது. இப்போதான் இவனுக்கு விளங்குது, நாம் போட்ட வலிக்கும் எலிசா சொன்ன வலிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எலிசா சொன்னது மனுஷன் சொன்ன வலி இல்லை, அது கர்த்தருடைய வலி. இப்போ விளங்குனவர்கள் கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹலே லூயா. நம்முடைய வலிக்கு கர்த்தரை எழுப்பதல்ல ஞானம், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வழியை ஜெபித்து தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளே போகிறது தான் ஞானம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் சொன்னேன், கர்த்தருடைய வழிக்கு போகிறதற்கு நமக்கு தாழ்மை அவசியம். இந்த நாகமானம் பாருங்க, நான் பெரிய சீரிய தேசத்தின் படை தலைவன், எவ்வளவோ வெற்றிகளை என்னுடைய தேசத்திற்காக நான் பெற்று கொடுத்ததான பராக்கிரமசாலி, அவன் பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோத்தையும் வச்சுட்டு நான் யார் தெரியுமா, அதுதான் அவனுடைய கோபத்துக்கு அடையாளம். இவன் என்ன வெளியே கூட வரல, அவன் கோபத்துக்கு அடையாளம். ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க புத்திமதி சொன்னவுன தன்னை தாழ்த்தினான் பாருங்க, கர்த்தருடைய வழிகளுக்குள்ளே அவன் போனான் பாருங்க, அதனுடைய மேன்மையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். விலங்குனவங்க கரங்களை தாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என கருமையான கர்த்தருடைய ஜனமே, சில நேரங்களிலே நாம் விரும்புகிற எதிர்பார்க்கிற விதங்களில் கர்த்தருடைய நடத்துதல்கள் இருக்காது. ஆனால் நம்மை தாழ்த்தி அவர் நடத்துகிற பாதையிலே அவருடைய வழியை பின்தொடர்ந்தால் அது எத்தனை மேன்மையானது என்பதை நாம் பின்பதாக விளங்கிக் கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் டாக்டர் ரவி சகரியாஸ் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள் என்று சொல்லியிருந்தோம். நம்முடைய அறிவிப்பில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவர் 17வது வயதில் ஒரு சூசைட் அட்டம்ப்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது தான் ஒருவர் ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லி ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டு அதன் பின்பதாக ஒரு 1-2 ஆண்டுகளில் அவர் நன்கு படிக்க ஆரம்பித்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவருக்கு ஏர்ஃபோர்ஸில் போய் வேலை செய்ய வேண்டும் என்று அதிகமான ஆசை. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நல்ல ஒரு ஆஃபீஸராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு, இது அவராகவே பல இடங்களில் சொல்லியிருந்த சாட்சியை தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் போய் என்ன செய்திருக்கிறார், அவர் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கிறார். ரிட்டன் எக்ஸாமில் அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க, இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகி அதில் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது கடினமான ஒரு காரியம். அதில் இவர் ரிட்டன் எக்ஸாமில் செலெக்ஷன் ஆகி இன்டர்வியூ உட்கார்ந்துருக்கிறார். ஒரு பெரிய ஆஃபீஸர் முன்னால் இன்டர்வியூ உட்கார்ந்துருக்கிறார். அந்த ஆஃபீஸர் நேருக்கு நேர் அவரை பார்த்து சொன்ன காரியம் இதுதான், நீ எழுதுறதுலாம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை என்று சொன்னால் மற்றவர்களை கொல்லுகிற வேலை. இட்ஸ் எ ஜாப் ஆஃப் கில்லிங் அதர்ஸ். ஏர்ஃபோர்ஸ் மிலிட்ரியில் இருக்கிறதுன்னா அதுதானே. அதற்கு ஏற்ற விதத்தில் உன்னுடைய சைக்காலஜி, உன்னுடைய சைக்கி அதற்கு ஏற்ற விதத்தில் இல்லை, நீ ரொம்ப சாஃப்டான ஒரு மனுஷன், அதனால் டைரெக்டாக நேருக்கு நேர் சொன்னார், ஐ ஆம் கோயிங் டு ரிஜெக்ட் யூ என்று சொல்லி தள்ளி ரிஜெக்ட் பண்ணிவிட்டார். இவர் மனதில் வைத்திருந்த கற்பனை கோட்டைகள் எல்லாம் ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸராக இருப்பது போல இருப்பதாக தான் விரும்பினது, அந்த கற்பனைகள் எல்லாம் சிதைந்து போனது போல இருந்தது. ஆனால் ஆண்டவரை நம்பியிருந்தார், ஆண்டவரை அறிந்து இருந்ததுபடினாலே அவருடைய வழிகள் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வழிகள் எல்லாவற்றிற்கும் விட மேலானதாக இருந்தது. அதற்கு மறுவரிடத்தில் அவர் கனடாவுக்கு அவர் இமிகிரேட் ஆகி போய்விட்டார்.
அதன் பின்பு நடந்ததெல்லாம் சரித்திரம் பிரியமானவர்களே. என்ன இந்த தேவ மனுஷன், இந்த மனுஷனை ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷனாக கர்த்தர் கனம் பண்ணி உயர்த்தினார். என்ன நடந்தது? இவர் புக டாக்டர் ரவி சகரியாஸ் போகாத தேசங்கள் இல்லை. உலக பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பல்கலைக்கழகங்களிலே இவர் பேசாத பல்கலைக்கழகங்கள் இல்லை. யுனைடெட் நேஷன் கவுன்சிலில் எத்தனை முறைகள் அவர் பேசியிருக்கிறார். சில தேசங்களின் அதிபர்களும் தேச தலைவர்களும் கூடுகிற பிரசிடென்ஷியல் பிரேக்ஃபாஸ்டில் அவர் அப்படிப்பட்ட கூட்டங்களில் பேசியிருக்கிறார். அத்தனை கனமும் மேன்மையும் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது பிரியமானவர்கள். இன்றைக்கு முழு கிறிஸ்தவ உலகமும் அவருடைய இழப்பின் நிமித்தமாக ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அளவில், அதாவது ரொம்ப அவருடைய இழப்பை ரொம்ப ஆழமாக நிறைய எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ஆண்டவரே அவரை இழந்து விட்டோமே என்று நினைக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய அளவு கான்ட்ரிபியூஷன் அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அவர் செய்திருக்கிறார். ஒரு பெரிய தேவ மனுஷனாக, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. அவர் நினைத்த வழி நான் ஏர்ஃபோர்ஸுக்கு போகணும், ஆனால் ஆண்டவர் வச்ச வழி மிக மிக மேலான உன்னதமான உயரமான ஒரு வழி என்பதை பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வழிகள் நம்முடைய வழிகளை பார்க்கலும் மேலானவைகள். அந்த வழிகளில் நடக்கிறதற்கு நமக்கு தாழ்மை அவசியம். ரெண்டாவதாக, கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் என்று வேதம் சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 11:33 வாசிக்கும் பொழுது, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று அந்த வசனத்திலே ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் வருகிறது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அன்எக்ஸ்பிளைனபிள் ஆர் ஹிஸ் வேஸ், விவரிக்க முடியாதவைகள், மிஸ்டீரியஸ் ஆர் ஹிஸ் வேஸ். சில நேரங்களிலே அவருடைய வழிகள் மர்மமாக இருக்கிறது போல தெரியும், புரியாத புதிராக இருப்பதை போல தெரியும். ஆகவே அவருடைய வழிகளில் நடக்க விரும்பினால், அவருடைய வழிகளில் நடக்க வேண்டுமானால், நமக்கு முதலாவது தாழ்மை அவசியம் மேலான வழிகளில் நடப்பதற்கு. இரண்டாவது, ஆராயப்பட முடியாத அவருடைய வழிகளில் நடப்பதற்கு அவர் மேலே நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் அவசியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42:16 இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. ஏற்கனவே அவர்கள் குருடரான், கண்ணு தெரிஞ்சு தெரிஞ்ச வழியில போறதே கஷ்டம். ஆனால் கண்ணு தெரியாதவனை அறியாத ஒரு வழியில நடத்தி கூட்டி கொண்டு போவாராம். அப்போ பாருங்க, இட் இஸ் மிஸ்ட்ரி. நிறைய நேரங்களில் அவர் நடத்துகிற பாதையில் என்னவென்று உங்களுக்கும் எனக்கும் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கு. நம்முடைய வழியில், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் இந்த பாதையிலே கூட்டி வந்தார்? எதற்கு என்னை இந்த வழியிலே நடத்தினார்? எதற்கு இந்த வழியில் என்னை இப்பொழுது நடத்தி கொண்டு போகிறார்? அடுத்து எப்படிப்பட்ட வழியில் என்னை நடத்தி கொண்டு போக போகிறார்? அவருடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய அறிவின்படி, மனுஷ அறிவின்படி அதை கிரகிக்க முடியாமல் இருக்கலாம், யூகிக்க முடியாமல் இருக்கலாம், அறிய முடியாமல் இருக்கலாம். கவலை அல்ல, ஆனால் நீங்கள் அதை நம்ப வேண்டும். கர்த்தருடைய வழி மேலான வழி, அவருடைய வழி ஆராயப்பட முடியாத வழிகள். அதற்கு பின்னாலே கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார் என்பதை நீங்களும் நானும் நம்பித்தான் ஆக வேண்டும். ஆகவேதான் அருமையானவர்களே, கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகளாகையால், விவரிக்க முடியாதவைகளாகையால், விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மீது இருந்தால் மட்டுமே அந்த வழியிலே பயணிக்க முடியும். இட் டேக் ட்ரஸ்ட் டு எம்பார்க் ஆன் தட் ரூட். கர்த்தருடைய வழிகளிலே நடக்க வேண்டுமே ஆனால் அதை நம்ப வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மோசையை காப்பாற்றின விதம் எனக்கு எப்போதும் ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன், எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அவனுடைய தாய் தகப்பன்மார் மோசை குழந்தையாக பிறந்த உடனே 3 வரைக்கும் ஒழித்து வைத்தார்களாம். ஏனென்று சொன்னால் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையெல்லாம் நைல் நதியில் தூக்கி போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் ராஜா கட்டளையிட்டிருந்தான். நைல் நதி முதலைகள் நிறைந்த ஒரு இடம், அப்படியே அது செத்து போயிடும், தண்ணிகளை முங்கி செத்து போயிடும், அப்புறம் ஒன்றும் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை. அப்போது உங்கள் மோசை அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு 3 ஒழித்து வைத்தார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சபடி, அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு, நைல் நதியில் போட்டு ஆக வேண்டுமே, வேறு வழியில் என்று சொல்லி அதற்கு மேலே ஒழித்து வைக்க முடியாமல் ஒரு நாணல் பெட்டியை செய்து கீழ் பூசி அந்த குழந்தையை உள்ளே வைத்து நைல் நதியிலே உள்ளே தூக்கி மூழ்கும்படி போடாமல் மிதக்கும்படி விட்டு விட்டார்கள். அவ்வளவுதான், இவர்களுக்கு தெரிந்த வழி அதுதான். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வழிகள் ஆராயப்பட முடியாத வழிகள். ஆண்டவருக்கு சொல்ல, அடுத்து என்ன நடக்க போகிறது என்று சொல்லி இவர்களுக்கு தெரியாது. ஆனால்
கர்த்தர் மேல் வைத்ததான விசுவாசமும் கர்த்தர் மேல் வைத்ததான நம்பிக்கையும் அவர்களுக்குள்ளே ஆணித்தரமாக இருந்தது. ஆகவேதான் அந்த மிரியாம் அந்த இடத்துல தூரத்திலே நின்று அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி அந்த பெட்டி எங்குதான் போகிறது என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் சம்பவம் தெரியும். பார்வோனின் குமாரத்தி அந்த இடத்துல வந்து ஸ்நானம் பண்ண வரும்பொழுது அந்த பெட்டியை எடுத்து அதற்கு பின்பு நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது என கருமையானவர்களே, எந்த எகிப்திய அரண்மனையிலிருந்து எபிரேய ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்ததோ அதே அரண்மனைக்குள்ளே வைத்து அதே அரண்மனையின் செலவிலும் பாதுகாப்பிலும் கர்த்தர் மோசேயை பராமரித்தார். கரங்களை உயர்த்தாமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெற்றோரால் 3 மாதங்களுக்கு மேல் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அவர்களுக்கு தெரிந்த வழியெல்லாம் ஒளிச்சு வைக்கலாம், அடுத்தது நானல் பெட்டியில் வைக்கலாம், அதுதான் அவர்களுடைய வழியாக இருந்தது. அவர்கள் ஆனால் கர்த்தரை மட்டும் நம்பி இதை கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய கரத்தில் வைத்து விடுகிறேன் என்று சொல்லி தான் அவர்கள் கர்த்தரை நம்பி அவருடைய வழிகளில் சார்ந்து கொண்டு என்ன செய்தார்கள், கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அவர் நடத்தட்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு அந்த ரிஸ்க் அவங்க எடுத்தாங்க. சம்டைம்ஸ் கர்த்தரை நம்பி தான் சில ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். ஐ ஜஸ்ட் ட்ரஸ்டிங் காட், ஜஸ்ட் ட்ரஸ்டிங் காட். கர்த்தர் என்ன செய்தார் நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை நம்ப வேண்டும். சில நேரங்களில் அவர் நடத்துதல் என்னவென்று புரியாது, அவர் நடத்துதல்களை விளங்கி கொள்ள முடியாது, ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் பிந்திய நாட்களிலே காலங்கள் அதற்கு பதில் சொல்லும், அவர் எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி. ஒரு அருமையான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அகில உலகத்திலும் வாலிபர் நடுவிலே ஊழியத்தை செய்கிறதான இயக்கமாகிய யூத் ஃபார் கிரைஸ்ட் என்கிற இயக்கம் YFC அதை ஸ்தாபித்த ஸ்தாபகர் டோரி ஜான்சன். இந்த டோரி ஜான்சன் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சென்று அடிக்கடி அவர் பிரசங்கம் செய்வது உண்டு. அந்த பிரசங்க ஊழியத்தை அவர் தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருந்தார். ஸோ ஒரு ஆனுவல் டே ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷனில் அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து இவரை மறுபடியும் நீங்கள் இந்த வருடமும் எங்களுக்கு வந்து நீங்கள் செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்கு அழைப்பு விடுத்தார்கள். அந்த வருடம் உண்மையாகவே டோரி ஜான்சனுக்கு அந்த கூட்டத்திற்கு போக முடியவில்லை, போக இயலவில்லை. போக முடியாத சூழ்நிலையில் தயவு செய்து நான் வேறு யாரையாகிலும் அனுப்பி வைக்கிறேன், என்னால் வர இயலாது என்று அந்த ஆர்கனைசர்ஸ்ட்ட சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் டேட்டை வேணால் போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறோம், தள்ளி வைக்கிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் ஒரு இளம் ஊழியரை நான் அனுப்புவேன், ஒரு இளம் சுவிசேஷகரை நான் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன், நிச்சயம் அவர் நல்லா பேசுவார், நீங்கள் கண்டிப்பாக அவரை நீங்கள் என்ன செய்யுங்க பயன்படுத்துங்க என்று சொல்லி அவர் அவர்களிடத்தில் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களும் அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு மனதில்லை, மனதே இல்லாமல் அரைகுறை மனதோடு டோரி ஜான்சன் மேலே வைத்த மரியாதையின் நிமித்தமாக மதிப்பின் நிமித்தமாக அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு சரி அந்த யங் இவாஞ்சலிஸ்ட் வரட்டும், அந்த சுவிசேஷம் வரட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். வேதாகம கலாசாலையிலே படிப்பை முடித்துவிட்டு அப்பொழுதுதான் சில மாதங்களுக்கு முன்பதாக படிப்பை முடித்திருந்ததான அந்த இளம் சுவிசேஷகர் அந்த டோரி ஜான்சன் பேச வேண்டிய அந்த கூட்டத்திற்கு போய் அவர் செய்தி அளித்தார், பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கத்தின் முடிவில் ஆல்டர் கால் கொடுப்பார்கள் அல்லவா, அழைப்பு கொடுத்த பொழுது கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒரே ஒருவன் மட்டும் கரத்தை உயர்த்தினான், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி. அவ்வளோ பெரிய பிரசங்கத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய ரிசல்ட்டெல்லாம் இல்லை அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது. இவர் சின்சியராக அந்த இளம் சுவிசேஷகர் சுவிசேஷத்தை சொன்னார், அழைப்பை கொடுத்தார், ஒரே ஒருவர் எழுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது டோரி ஜான்சன்ஸ் 2 நாள் கழித்து இந்த இளம் தான் அனுப்பினதான இந்த இளம் சுவிசேஷகரிடத்தில் அந்த கூட்டம் எப்படி இருந்தது, பிரசங்கம் பண்ணினாயா என்று கேட்டார். ஆம், நன்றாக இருந்தது. வழக்கமாக உன்னுடைய கூட்டங்களிலே நீ இறுதி அழைப்பை கொடுப்பாயே, அப்படி அழைப்பு கொடுத்தாயா? ஆம், கொடுத்தேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தார்கள் இயேசுவுக்கு? அவர் சொன்னார், ஒரே ஒரு மாணவன் எழும்பி ஒப்பு கொடுத்தான். ஓ, ஒரு மாணவன், அவனுடைய நீ வழக்கமாக அப்படி ஒப்பு கொடுக்குறவர்கள் பேரை எழுதி வச்சு ஜெபிப்பதுண்டே, அந்த மாணவனுடைய பேரை எழுதி வந்தாயா என்று கேட்டார் டோரி ஜான்சன். ஆம், எழுதி வந்தேன். என்ன பெயர்? பெயரை சொன்னால் வாரன் VSB.
ஒரே ஒரு நபர் தான் அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த வாரன் விஎஸ்பி. பேரை கேட்டவுடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வாரன் விஎஸ்பியை கர்த்தர் எந்த அளவுக்கு மகிமையாய் பயன்படுத்தினார் என்று சரித்திரம் சொல்லும். இந்த வாரன் விஎஸ்பி எழுதினதான கமெண்ட்ரிஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் வாரன் விஎஸ்பி எழுதினதான வேத விரிவுரைகள் கமெண்ட்ரிஸ் பைபிள் கமெண்ட்ரிஸ் இல்லாத ஊழியருடைய வீடுகளே இல்லை என்று சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற நிலைமையில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதிகமாய் கான்ட்ரிபியூட் பண்ணின ஒரு தேவ மனுஷனாக கர்த்தர் அந்த வாரன் விஎஸ்பியை உயர்த்தினார். ஆண்டவர் சோத்திர பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, டோரி ஜான்சன் அனுப்பினதான மற்றவர்கள் தயக்கத்தோடு ஏற்றுக்கொண்டதான அந்த இளம் சுவிசேஷகர் வேறு யாரும் இல்லை, பிந்திய நாட்களிலே அகில உலகத்திலும் இதுவரைக்கும் எந்த சுவிசேஷகனும் செய்யாத அளவில் அகில உலகத்திலும் எத்தனையோ லட்சங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இவர் பிரசங்கத்தின் மூலமாக எத்தனையோ லட்சங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் கர்த்தர் பயன்படுத்தின டாக்டர் பில்லி கிரஹாம். ஆண்டவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் பிரியமானவர்களே. இட் டேக் ட்ரஸ்ட் டு எம்பார்க் ஆன் தட் ரூட். அவரை நம்பித்தான் காரியங்களை செய்ய வேண்டும். அவருடைய வழிகளில் போகும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றைக்கு டோரி ஜான்சன் ஆகட்டும், பில்லி கிரஹாம் ஆகட்டும், அவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடந்தார்கள். பிந்திய நாட்களிலே அதற்கான பலன்களையும் மேன்மைகளையும் பார்க்க முடிந்தது. அன்றைக்கு ஒருவேளை விளங்கி கொள்ளாமல் இருந்தார் பில்லி கிரஹாம். அன்றைக்கு ஒருவேளை இவ்வளவு தூரம் நான் செய்திருக்கிறேனே, இந்த ஒரு மனுஷன் தான் ரட்சிக்கப்பட்டானா என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவனை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்களை பாருங்கள். அன்றைக்கு டோரி ஜான்சன் அனுப்பினதான் அந்த இளம் சுவிசேஷகரை பார்த்த பொழுது இவர் தான் கிடைத்தாரா என்று சொல்லி மற்றவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த மனிதரை கர்த்தர் எந்த அளவிற்கு உயர்த்தியிருந்தார், எந்த அளவிற்கு பயன்படுத்தினார். கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவர்கள். கடைசியாக, கர்த்தருடைய வழி பாதுகாப்பான வழி, பரிசுத்த வழி. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35:8 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35:8 அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையர்களாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இந்த வழியிலே நடப்பதற்கு, பரிசுத்தமான அந்த வழியிலே நடப்பதற்கு ஸ்தோத்திரம், பாதுகாப்பான அந்த வழியிலே நடப்பதற்கு, ஏனென்றால் பேதையர்களாக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை, அந்த அளவுக்கு பாதுகாப்பதிலே இருக்கிறது. அதில் நடக்க வேண்டுமானால் அதிலே நடக்கிறதற்கு நமக்கு கீழ்ப்படிதல் அவசியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வழியில் நடப்பதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய வழிகள் மேலானவைகள், அதிலே நடப்பதற்கு நமக்கு தாழ்மை அவசியம். கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள், ஆராயப்படாதவைகள், அதிலே நடப்பதற்கு நமக்கு அவர் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் அவசியம். மூன்றாவது, கர்த்தருடைய வழி பாதுகாப்பான வழி, பரிசுத்த வழி, அதிலே நடப்பதற்கு நமக்கு கீழ்ப்படி அவசியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேதையர்களாய் இருந்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You don't have to be intelligent to walk in that. உலக பிரகாரமா எவ்வளவு இன்டெலிஜென்டா இருந்தாலும் இந்த வழி தெரியாது சார். ஆனா பேதையா இருந்தாலும் கர்த்தரை நம்பி வருவான் பாருங்க, அவனுக்கு அந்த வழி தெரியும். கர்த்தருக்கு பயந்து வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த வழி தெரியும். ஆண்டவர் அதுல அவங்க போகும் பொழுது அவர்கள் பேதையர்களாய் இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நல்ல அறிவு திறன் படைத்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. கீழ்ப்படிதல் இருந்தால் போதும் கர்த்தருடைய அந்த பாதுகாப்பான பரிசுத்தமான வழியில நடப்பதற்கு. வேதத்தில் ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். லோத்துவின் வாழ்க்கையில் இருந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் லோத்துவை குறித்து, லோத்துவின் வாழ்க்கையில் என்ன நடந்தது. ஆண்டவர் அன்றைக்கு சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்கும்படிக்கு அவர் தீர்மானம் எடுத்து, லோத்துவை காப்பாற்றும்படிக்கு அவர் மனது வைத்து, லோத்துவை காப்பாற்றி லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய 2 குமாரத்திகளையும் அவர் அந்த ஒளிமு வாசலுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு ஒரு தான் அவனுக்கென்று தெரிந்தெடுத்த வழி அங்கே சொல்லுகிறார். 19:17 பார்க்கும் பொழுது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார், ஜீவன் தப்புறதுக்கு நீ ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றால். இதுதான் அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தர் அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் வைத்த வழி. அந்த வழியை அவர்கள் போய் இருந்திருக்க வேண்டியது. ஆனால் ஓடி போகும்போது பின்னிட்டு பாராதே என்று சொன்னதான அந்த கட்டளையை
மீறினது யார்? அவனுடைய மனைவி. கீழ்ப்படிதல் இல்லை. என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே. தன்னுடைய சுய புத்தியை யூஸ் பண்ணுறா பாருங்க. அந்த இடத்துல பின்னிட்டு பாராதுன்னு அவரே சொல்லிட்டார். பின்னிட்டு பார்த்த உப்பு துணால என்று தெரியும். ஆண்டவர் சொல்றார், சமபூமியில் நிற்காதே, மலைக்கு ஓடிப்போ என்று அப்பொழுது சொல்லுகிறார். உடனே இங்கே பாருங்க, லோத்துவோட பதில பாருங்க. அவன் சொல்லுகிறான் 20வது வசனத்தில், அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. பாருங்க, இவன் தன்னுடைய புத்தியை பிரயோகித்தான். ஆண்டவர் சொல்றார், சமபூமியில நிக்காதப்பா, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. ஆனா இவன் பாருங்க, பக்கத்துல அந்த சின்ன ஊர் தானே, அந்த சின்ன ஊருக்குள்ள நான் போய்கிடுறேன், தூரமும் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு மிஞ்சின ஆலோசனை எது உண்டு? எனக்கு அருமையான மகனே மகளே, நிறைய நேரங்களில நம்முடைய சுய அனுபவத்தை சார்ந்து கொண்டும், நம்முடைய சுய அறிவை சார்ந்து கொண்டும், எத்தனை நேரங்களில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைக்கு மிஞ்சின ஆலோசனை அவருக்கே கொடுக்க முடியும். ஆண்டவரே, நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தான், நீங்க சொன்னதெல்லாம் நல்லது தான், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனாலும் நான் இப்படி யோசிக்கிறேன், எனக்கு நீங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செய்தால் நல்லா இருக்கும், நான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன். எத்தனை முறை அவருடைய ஆலோசனை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அவர் உணர்த்திட பிறகும், எத்தனை முறை அவருடைய ஆலோசனைக்கு மிஞ்சி நம்முடைய ஆலோசனைகளை வைத்து நாம் தோற்று போய் நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. இந்த லோத்துக்கு என்ன நடந்தது அருமையானவர்களே? இந்த லோத்து தன்னுடைய புத்தியை பிரயோகித்தான். அவனுக்கு கீழ்ப்படிய மனதில்லை, அப்படியே கீழ்ப்படுகிறதற்கு மனதில்லை. ஆபிரகாமுக்கு லோத்துக்கு இருந்த வித்தியாசத்தை பாருங்க. ஆபிரகாமே, நீ போய் உன்னுடைய மகனை கொண்டு எனக்காக பலியிடு என்று சொன்னால் கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் பிள்ளையாண்டான் எடுத்துட்டு போயிட்டான். கர்த்தருடைய வழிகளை அறிந்தவன், தன்னுடைய சுய புத்தியை யூஸ் பண்ணலை. புத்தியை யூஸ் பண்ணுறது வெளியில மனுஷர்கள்ட்ட பயன்படுத்தலாம், கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அந்த புத்தியையும் சிந்திக்கிற திறனையும் கொடுத்ததே அவர் என்பதை மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, அவர் ஒரு ஆலோசனை கொடுப்பார் என்று சொன்னார். மகனே மகளே, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை குறித்து நான் வைத்திருக்கிற வழி என்று சொல்லுவாரே, ஆனால் அதில் அப்படியே கீழ்ப்படிந்து போவது நமக்கு தான் நன்மை பயக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வழிதான் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பானதாக இருக்கும், அந்த வழிதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இதை லோத்து தவற விட்டு விட்டான். கர்த்தருடைய வழியில் பிரயாணிப்பது தானே பாதுகாப்பு. அவன் கர்த்தருடைய வழியிலே பிரயாணிக்கவில்லை, தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு அவன் ஆண்டவரிடத்தில் அவன் ஒரு வேண்டிக் கொண்டு இங்கே போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் லோத்து அதை தவற விட்டான். தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே கர்த்தருடைய வழி மேலானது, பாதுகாப்பானது, கர்த்தருடைய வழி பரிசுத்தமானது. இவனை பாருங்க, கடைசியில் அந்த ஊர்லேயும் அவன் செட்டில் ஆகலை. எந்த மலைக்கு முதலாவது இவனை ஓடிப்போன்னு சொன்னாரோ பின்னால் அந்த மலைக்கு தான் இவன் அப்புறம் சுயமாக போகிறான். இவர் சொன்ன நேரத்தில் போகலை, அந்த மலையில் போய் அதன் பின்பு அம்மோனியர் எல்லாம் வந்தது, மோவாப்பியர் வந்ததான அந்த கதைகள் எல்லாம், அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு வேதத்தில் நமக்கு தெரியும். எவ்வளவு அருவறுப்பான காரியங்கள் அங்கு நடந்தது, பரிசுத்தம் இல்லாமல் போனதே. ஏன் தெரியுமா? இவனுடைய கீழ்ப்படியாமை. கர்த்தர் தம்முடைய வழிகளை காண்பித்த போது அவர் காண்பிக்கிற வழிதான் இவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இவன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும், அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் என்பதை இவன் உணராமல் அதற்கு கீழ்ப்படியாமல் தவற விட்டு விட்டான். என் கர்மியானவர்களே, கர்த்தருடைய வழிகள் மேலானது, பாதுகாப்பானது, பரிசுத்தமானது, ஆராய்ந்து முடியாதது. அதிலே பிரயாணிக்கிறதற்கு நமக்கு தாழ்மை வேண்டும், விசுவாசமும் நம்பிக்கையும் வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும். அதை அறிந்து கொண்டு அதற்கென்று நம்மை அர்ப்பணித்து சொல்லும் பொழுது நிச்சயமாக அது நம்முடைய வழிகளை விட அவருடைய வழிகள் எவ்வளவு உயரமானது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். கண்களை முடி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வழிகளை குறித்து எங்களுக்கு போதித்த, கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வழிகளிலே நாங்கள் நடக்க விரும்பவில்லை, எங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை, நாடோறும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும்படிக்கு விரும்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எங்களுக்கு போதித்தரலும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரே சொன்னது போல, ஆண்டவரே உம்மது வழிகளை எனக்கு போதித்தரலும், உம்முடைய பாதைகளை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வழிகளில் அல்ல, உம்முடைய வழிகளிலே நாங்கள் சென்று மேலான உம்முடைய வழிகளை, உயரமான உம்முடைய வழிகளை ஆண்டவரே நாங்கள் அடைந்து கர்த்தாவே அதிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், அதிலே நாங்கள் பாதுகாப்பை அனுபவி
ஜெபிக்கவும், அந்த பரிசுத்த வழியிலே நாங்கள் செல்லவும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அந்த வழிகளின் முடிவில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிறதான அந்த மேலான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த காலங்களிலே எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து ஆண்டவரே எங்களுக்கு என்று வைத்திருந்ததான மாம்ச வழி சுய வழியில நாங்கள் நடந்ததை கர்த்தர் மன்னிப்பீராக. இந்த நாளிலிருந்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வழிகளை எங்களுக்கு நிச்சயமாக போதி தள்ளுவீராக. எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.